வேப்பங்குச்சியை சேர்ந்த சுரேந்தர் என்பவருடன் மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளார் நெய்வேலி புதிய அனல் மின் நிலையம் அருகே சென்றபோது நெய்வேலி அருகே உள்ள கொள்ளிருப்பு காலனியைச் சேர்ந்த கார்த்திக் சதீஷ்குமார் ராஜதுரை பிரகாஷ் மற்றும் சிவபாலன் ஆகியோர் வழிமறைத்துள்ளனர் பின்னர் மாயாவதியுடன் வந்த நபரை ஐந்து பேரும் சேர்ந்து கத்திய காட்டை மிரட்டி அங்கிருந்து துரத்தி அதனைத் தொடர்ந்து மாயாவதியை அங்குள்ள தோட்டத்துக்குள் தூக்கி சென்றனர் அங்கு ஐந்து பேரும் சேர்ந்து மாயாவதியை மாறி மாறி பாலியல் பலாத்காரமும் செய்தனர் இதில் மாயாவதி மயங்கினார் சிறிது நேரம் கழித்து மாயாவதியை சாம்பல் ஏரி பகுதிக்கு தூக்கி சென்றனர் அங்கு ஐந்து பேரும் சேர்ந்து மீண்டும் வந்த பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் பின்னர் மாயாவதியை தோட்டத்திலிருந்து மறுபடியும் ரோட்டு பகுதிக்கு யார் அழைத்துக் கொண்டு விடுவது என்பது தொடர்பாக ஐந்து பேருக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த நாலு பேரும் சேர்ந்து அவருடன் வந்த பிரகாஷை கல்லால் தாக்கி அடித்துக் கொண்டனர் போலீஸ் பின்னர் போலீஸில் சிக்கிய நாலு பேருமே மதுபோதையில் நண்பர் பிரகாஷை கொண்டதாக கூறினார்கள் ஆனால் பெண்ணை கற்பழித்ததை மறுத்துவிட்டனர் மறைத்துவிட்டனர் இதற்கிடையில் ஐந்து பேரால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட மாயாவதி நெய்வேலி தெர்மல் போலீஸில் புகார் செய்தார் புகார் மனுவில் நெய்வேலி அருகே உள்ள கொள்ளிருப்பு காலனியை சேர்ந்த கார்த்திக் சதீஷ்குமார் ராஜதுரை பிரகாஷ் சிவபாலன் ஆகியோர் சேர்ந்து தன்னை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் தெரிவித்திருந்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து கார்த்திக் சதீஷ்குமார் ராஜதுரை சிவபாலன் ஆகியோரை கைதும் செய்தனர் இவர்கள் மீது கற்பழிப்பு கொலை வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது